ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பசியும் பிசியும் சேனல். நான் உங்கள் சுதாமன். வணக்கம். வணக்கம்மா. நம்ம சேனலில் நான்வெஜ் வெஜிடேரியன் எல்லா ஐட்டம் பார்த்துட்ருக்கோம். ஸோ சமீபமாக நம்ம பண்ணிட்டுருக்கிறது எகிடேரியன் டிஷ். ஸோ எகிடேரியன் நண்பர்களுக்காக நம்ம இன்றைக்கி இன்னொரு எகிடேரியன் டிஷ் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஃபேமஸான ஐட்டம். இதை யாராலையும் வேண்டான்னு சொல்ல முடியாது. வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான ஐட்டம் பிரியாணி. நம்ம இன்றைக்கி எக் பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க, குக்கர்லேயே எக் பிரியாணி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எக் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 நம்பர் வெங்காயம், 3 நம்பர் தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 நம்பர் லெமன், புதினா, மல்லி, தேவையான முட்டைகள் வேக வச்சு எடுத்துருக்கேன். பொடிகளில் நமக்கு மல்லிப்பொடி 2 ஸ்பூன், மிளகாப்பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், பிரியாணி பொடி 1 ஸ்பூன். அப்புறம் நம்மளோட ஸ்பைசஸ்க்கான பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 3 நம்பர் பச்சை மிளகாய் காரத்துக்கு. இன்றைக்கி நான் 3 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வதக்கி எடுக்கிற நேரத்தில் ஒரு 30 நிமிஷம் அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம குக்கர்லேயே எக் பிரியாணி சுலபமாக செய்யுது அப்படின்றத பார்த்துடலாம். வாங்க, நம்ம இன்றைக்கி எக் பிரியாணி குக்கரில் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ நான் வதக்கிறது தாளிக்கிறது எல்லாத்தையும் நான் குக்கர்லேயே பண்ணிடுறேன். ஸோ ஒரே பாத்திரத்தை வச்சு எவ்வளோ ஈஸியாக பண்ணுறது காமிச்சிடலாம். குக்கர் நல்லா சூடாகிடுச்சு. நான் இப்போது தேவையான எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன், எக்கு கோட்டிங் கொடுக்க போகிறேன். நம்ம மிளகா பொடியும் உப்பும் கலந்து எக்கில் ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ எக்கை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. இப்போது நம்ம எக் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் குக்கரில் நல்ல எண்ணெய் ஊற்றி வெளியே வச்சிட்டேன். சொன்ன மாதிரி இப்போ எக் மசாலா பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு முட்டையை வேக வச்ச முட்டையை எடுத்து அதில் இந்த மாதிரி க்ராஸ் கட் பண்ணிக்கோங்க. அங்கங்கே கட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். எக்கு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அது ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது கூடவே மஞ்சப்பொடி, அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இந்த கிரே இந்த மசாலாவை நம்ம முட்டைகள் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அது முன்னாடி உப்பு போட்டுக்கலாம். உப்பு நல்லா போட்டுருங்க. ஏன்னா ஃப்ரை பண்ணும்போது தான் போடுறதும் உப்பு முட்டைக்கு. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி தான் போட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ரெடியாக இருக்குது. இந்த கார மசாலாவில் நம்ம முட்டைகளை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் முதல்ல அந்த கறிகளுக்கு மேரினேட் பண்ணுவோம். ஸோ முட்டையை நம்ம மேரினேட் பண்ணுறதால இது ஒரு மேரினேஷன் ப்ராசஸ் தான். இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மசாலா நம்மளோட முட்டைகளில் நல்லா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த டேஸ்ட்டும் அப்படியே சேர்ந்துடும். நம்ம முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது அழகாக மேரினேட் ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே ப்ரெஷர் பேன், ப்ரெஷர் குக்கரில் நம்ம கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து நம்மளோட ஸ்பைசஸ் வதக்கிடலாம். கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் நெய். ஏற்கனவே போட்ட மஞ்சப்பொடி, அந்த மசாலா, முட்டையோட மசாலா, அது கூட சேர்ந்து நல்லா புரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நான் வெங்காயத்தை பாதி பாதியாக வணக்க போகிறேன். ஃபஸ்ட் ஒரு பாதி வெங்காயம் போட்டு வெங்காயத்தையும் போட்டுடலாம். இது ஒரு 30-40 செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்து
வெங்காயத்தை நல்லா வணங்கிருச்சு. பாருங்க, இது கூட அடுத்தது நம்மளோட பிரியாணி ஸ்பைசஸ், பிரியாணிக்கான மசாலா சேர்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா. இதை அப்படியே போட்டுடுறேன். இப்போ இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக பட்டி விடுங்க. பாருங்க, நம்ம மசாலா வெங்காயம் தக்காளியெல்லாம் அழகாக உணங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோம். யூஸ்வலாக சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணின்னா தயிரை வந்து நம்ம சிக்கன் மட்டன் போட்டு மேனேஜ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது இதில் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், தனியாக 2 ஸ்பூன் தயிரை இதில் சேர்த்துக்கிறோம். பாருங்கள், இப்போ நம்ம மசாலா எல்லாம் அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. ஸோ இது கூட நான் மின்ட் அப்புறம் மல்லியில் சேர்க்குறேன். இப்போ பாதி வேலை சேர்க்குறேன், அப்புறம் சாதம் தம் போடும்போது மீதியில் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1 லெமன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது நறுக்கி ஜூஸ் எடுத்தது, அந்த லெமன் ஜூஸும் இப்போ சேர்த்துறேன். நம்ம பிரியாணிக்கு நம்ம 3 கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது நான் 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதி விட்டுருக்கேன். இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். இந்த அரிசியை நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன், 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மசாலா தண்ணியில் இந்த அரிசியை மொத்தமாக போட்டுடுறேன். அரிசியை போட்டு ரொம்ப கிண்டாதீங்க, பாஸ்மதி ரைஸ் நிறைய ஊறி இருக்குது, ஸோ அரிசி உடஞ்சிரும். ஸோ கூடிய மட்டும் கிண்டாவும் பார்த்துருங்க. இப்போ அதோடைய பரப்பி விடுங்க. அந்த மசாலா வந்து அரிசியும் நல்லா ப்ளெண்ட் ஆகிடும். இப்போ இந்த அரிசி 3/4 தான் வேகணும். 75-80% இந்த அரிசி மலர்ந்து வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட மேரினேட் பண்ண முட்டையை எடுத்து அங்கங்கே சேர்த்து நம்ம அரிசியை 1 விசில் விட்டு தம் போட்டுற போகிறோம். வாங்க, அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா ஈர்த்து வெந்து வரட்டும். இப்போ நம்ம இதான் நம்ம கரெக்டான டைம், நம்ம 1 முட்டையை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இது கணக்கெலாம் இல்லைங்க, உங்களுக்கு எங்கே வைக்கணும்னு தோணுதோ அப்படியே முட்டையை போட்டுருங்க. இந்த இடத்துல போடணும், அந்த இடத்துல போடணுன்ற கணக்கெலாம் கிடையாது. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். போட்டு அந்த அரிசியை போட்டு லேசாக மேலே தூக்கி விட்டுருங்க. ரொம்பவும் கீழே போக வேண்டாம், ரொம்பவும் மேலே இருக்க வேண்டாம், நடுப்புறத்தில் வச்சுருங்க முட்டையை. மேல் பிரியாணி அருமையாக இப்படி ஆகிடுச்சு. நல்லாக அப்படியே வச்சுருவோம். வாங்க, 1 விசில் விட்டு தம் போட போகிறோம். இப்போ இதை குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி இந்த மிச்சம் இருக்கிற மல்லி இலையை மேலே தூக்கி விட்டுருவோம். இது நீங்கள் ரொம்ப பொடியாக நறுக்கணும் அவசியம் இல்லை, அவ்வளோதான். போட்டாச்சு, வாங்க மூடி விட்டுருவோம். அவ்வளோதான், போட்டாச்சு, விசில் போட்டுருவோம். வாங்க, 1 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நான் 1 விசில் விட்டுருக்கேன். 1 விசில் விட்டு கரெக்டாக 20 மினிட்ஸ் அந்த சூட்லேயே வச்சுட்டேன். ஸோ இப்போ வாங்க, இதை திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்ல அடியில் வரைக்கும் நல்ல பூவாக வந்துருச்சு. வாங்க, அவ்வளோதாங்க, நம்ம எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். எக் பிரியாணி ரொம்ப அருமையாக வந்திருக்கு, கூடவே ரைத்தாக இருக்குது. இது சம டேஸ்ட்டாக வந்திருக்கு. இன்றைக்கி ரொம்ப அழகாக கரெக்டான பதத்தில் வந்து அருமையாக இருக்குது. நான் வெயிட் பண்ண முடியல, நான் அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நல்லா சூடாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குங்க. எக் பிரியாணி வித் ரைத்தா ரொம்ப சிம்பிளாக ஒரே குக்கரில் எல்லாத்தையும் வச்சு பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை கரெக்டாக உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணியை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை இந்த வீடியோக்கெல்லாம் போடுங்க.
இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கட்டாயமா நம்ம பசி முடிசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு அழகான சிம்பிளான டிஷோட உங்களோட குடிசைகள் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சுதாமன். பாய்.